ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இஞ்சி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் அன்றாட உணவில் சேர்க்கும் ஒரு பொருளாக இஞ்சி உள்ளது. வயிறு தொடர்பான நோய்களை தடுக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இறப்பை பிரச்சனைகளையும் குறைப்பதிலும் குடல் வீக்கத்திலும் இது நன்மை பயக்கிறது. வெளியேற்ற அமைப்பின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. குடல் அசைவுகள் தொடர்பாக அனைத்து கோளாறுகளுக்கும் சிகிச்சை அளிக்க உதவுவது. மருத்துவ பண்புகளை இதில் நிறைந்துள்ளன. இது தொண்டை வலியை நீக்குகிறது, மேலும் இருமலை குறைக்கிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு இஞ்சி மிகவும் உதவுகிறது. எனவே பல நோய்கள் நமது உடலை நெருங்காமல் காத்து கொள்ள இஞ்சியை சாப்பிடுவது மிக நல்லது. அடிக்கடி சளி இருமல் தொல்லையால் பாதிக்கப்படுபவர்கள் இஞ்சியை சாப்பிடுவது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மிகவும் உதவும். உடலில் உணவு செரிமானம் அடைவதில் பிரச்சனை உடையவர்கள் இஞ்சியை சாப்பிட்டால் செரிமானம் எளிதாக நடைபெறும். இஞ்சி சாப்பிடுவது ஆஸ்துமா நோயில் இருந்து விடுபடுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். கொழுப்பின் அளவை பராமரிக்கிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இதன் விளைவாக இதயம் தொடர்பான நோய்களின் அச்சுறுத்தலை குறைக்க முடிகிறது. உடலின் இரத்த சக்கரை அளவை குறைக்க உதவுகிறது. இது உடலில் சரியான அளவின் இன்சுலினை உற்பத்தி செய்ய உதவுகிறது. மேலும் நீரழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. குமட்டல், வாந்தி போன்ற அஜீரண கோளாறுகளுக்கு நல்ல மருந்தாக உள்ளது. மூட்டு மற்றும் தசை வலிக்கு நல்ல நிவாரணத்தை வழங்கும். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.